லுக் டெஸ்ட்டு, நாளைக்கு லுக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி, ஓகே சார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இமேஜினேஷனோட போனேன். என்ன கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இமேஜினேஷனோட போகும்போது உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. பொறுமையாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நான் ஃபேஸை பார்க்கல. காஸ்ட்யூம் வந்து எடுக்கிறாங்க, ஒரு கோணிப்பையில் எடுக்கிறாங்க. கோணிப்பையை பார்த்துட்டு இருக்கேன், சரி எனக்கு எக்ஸைட்மெண்ட் எந்த மாதிரி காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லி, இந்த ராஜா காஸ்ட்யூம் அந்த மாதிரிலாம் நான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோணிப்பை ஓப்பன் பண்ண இன்னொரு கோணிப்பை எடுக்கிறாங்க. அங்கே தான் தெரியுது என் காஸ்ட்யூமே அந்த கோணிப்பை தான். அதை போட்டாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் அங்கே உட்கார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் கார் பார்க்கில் அந்த பக்கம் உட்காந்தேன். அங்கே வந்து கொஞ்சம் க்ரீனாக இருந்தது, இல்லை அங்கே வேணாம் அதை தள்ளி இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் போகணும். ட்ரைய விட இந்த சேர் இருந்தது தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்தேன். உட்காந்து அதுக்கப்புறம் அந்த சேரெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம், உடம்புலலாம் கொஞ்சம் போட்டுக்கோ, கொஞ்சம் டர்ட்டி பண்ணிக்கோ. சேரை வந்துட்டு இப்படி ஃபுல்லாக போட சொன்னார், மூஞ்சிலெல்லாம் போட்டுக்கிட்டோம்னு சொன்னார். ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டு அப்போ தான் சுதா மேம் இருந்தாங்க. சுதா கொங்கரா வந்து அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபேஸ்லலாம் போட்டுக்கோ. போட்டுட்டு அங்கே போய் உட்காந்தேன், ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்து இப்படியே பார்த்தாரு. பார்த்து அதுக்கப்புறம் உள்ளே போனார். உள்ளே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டார், அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோ காமிச்சார். ஃபோட்டோ காமிச்சா அவ்வளோ நல்லா இருந்தது. எப்படின்னா அப்படியே மாற்றிட்டார், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு மாதிரி. என்ன